முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம், ராணுவ ஆராய்ச்சி மருத்துவமனை தகவல். தமிழகத்தில் பாஜக மிக பெரும் கட்சியாக மாறி வருவதாகவும், அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் எனவும் கட்சி மாநில தலைவர் எல் முருகன் அறிவிப்பு. அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸுக்கு துணை முதல்வர் பன்னீர்செல்வம் வாழ்த்து. சென்னையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்த தடை, காவல்துறை அறிவிப்பு. கோமா நிலைக்கு சென்றுவிட்ட அதிமுக அரசை நம்பியிராமல் சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதே உயிர் பாதுகாப்புக்கான ஒரே வழி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின். முருகன் நளினியை குடும்பத்தினருடன் காணொலியில் பேச அனுமதிப்பதில் என்ன பாதுகாப்பு குறைபாடு, தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. குற்ற வழக்குகளை சிறப்பான முறையில் விசாரித்ததற்காக தமிழக காவல் அதிகாரிகள் 6 பேருக்கு மத்திய அரசின் விருது அறிவிப்பு. நதியோடு போகும் நுரையோடு கரை கை கலப்பதில்லை, சூர்யாவுக்கு வைரமுத்து பாராட்டு. நடிகர்கள் விஜய் மகேஷ் பாபு ரசிகர்களிடம் மீராமித்துன் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும், நடிகர் விவேக் வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5871 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 119 பேர் உயிரிழப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com